தானத்தில் பல தானங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு தானத்தை பெண்கள் மட்டும்தான் செய்யணும், மற்ற யாருமே செய்யக்கூடாதுங்க. ஆனால் ஒரு காலத்தில் இந்த தானத்தை பெண்கள் வந்து விடாது கடைப்பிடிச்சிருக்காங்க. என்னன்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? அது வேற எதுவும் இல்லைங்க. ஜெய் ஷைராம். தானத்தில் பல தானங்கள் உண்டு. அதாவது வந்து ஆடை தானம், அன்னதானம், கண் தானம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்மனை தானம், அதுக்கப்புறம் நிறைய இதர பொருட்களை தானம், பொன் பொருட்களை தானம் கொடுக்கறது. இப்படி தானங்களில் பல தானங்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு தானத்தை பெண்கள் மட்டும்தான் செய்யணும், மற்ற யாருமே செய்யக்கூடாதுங்க. பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தானம் இருக்குது. அந்த தானத்தை அந்த பெண்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் உடனே கிடைக்குது. ஆனால் ஒரு காலத்தில் இந்த தானத்தை பெண்கள் வந்து விடாது கடைப்பிடிச்சிருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க விட்டது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அது வந்து அவங்களுக்கு ஒரு கடமையாக இருந்தது, அதுதான் அவங்க வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருந்தது, ஒரு குறிக்கோளாக இருந்து, ஏன் தவிர்க்க முடியாத ஒரு காரணமாக கூட இருந்ததுன்னு சொல்லலாம். என்னன்றது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கா? அது வேற எதுவும் இல்லைங்க. பச்சரிசி மாவை அரைத்து அந்த பச்சரிசி மாவை கொண்டு ஒவ்வொரு நாளும் வாசலில் சாணி தெளித்து அதை வந்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவில் கோலம் போட்டு அந்த கோலத்தின் நடுவில் பார்த்தீங்கன்னா பூசணி பூவை சாணிகையை வச்சு அதுக்கு மேலே வைப்பாங்க. இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடும்போது ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா பூச்சிகள், குருவிகள், புழு, எறும்பு, ஈ, இந்த மாதிரி எல்லா வகையான உயிரினங்களுக்கும் அது வந்து உணவாக மாறுது. அப்படி ஆகக்கூடிய அந்த ஒரு உணவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெண், எந்த பெண் அந்த பச்சரிசி மாவில் கோலம் போட்டாலோ அவளுக்கு 2000 பேருக்கு அன்னதானம் பண்ண புண்ணியத்தை யார் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் இடியாப்பச்சித்தர் கொடுக்குறார். அந்த இடியாப்பச்சித்தர் என்ன பண்ணுறாரு, உடனே அனுகிரகம் கொடுக்குறார். 2000 பேருக்கு இன்றைக்கி நீ அன்னதானம் பண்ணிட்ட அப்படின்னு. அந்த தானத்தை பற்றி சொன்னதும் அவர் தான், இடியாப்பச்சித்தர் தான் அந்த தானத்தை பற்றியும் சொல்கிறார். பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தானம், இந்த தானத்தை மற்ற யாராலும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது, பெண்கள் மட்டும்தான் செய்யணும். ஆனால் இந்த காலத்தில் இருக்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கிடையாது. பணத்தை எப்படி அக்கௌண்ட்டில் சேர்க்குறோமோ அது மாதிரி புண்ணியத்தை நம்மளுடைய அக்கௌண்ட்டில் சேர்க்கணும். இது வேறு எதுக்கும் இல்லைங்க. பணத்தை சேர்த்தாலும் நம்ம குழந்தைங்களுக்கு, நம்மளுடைய எதிர்காலத்துக்கு. புண்ணியத்தை சேர்க்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு அது போய் சேரும். அப்போ குழந்தைங்க எவ்வளோ மகிழ்ச்சியாக, எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ அளவுக்கு இருப்பாங்க. அதே நேரம் பெண்கள் சேர்க்கக்கூடிய புண்ணியங்கள் கணவன் குழந்தைகளுக்கு போய் சேரும். ஆனால் கணவன் சேர்க்கக்கூடிய புண்ணியமாகப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் ஒருவருக்கு மட்டும்தான் போய் சேரும். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தானத்தை ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லத்தில், உங்கள் வாசலில் நீங்கள் இதை செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கை வளமாகவும் நலமாகவும், பெண்கள் செய்யக்கூடிய அற்புதமான தானத்தை ஒவ்வொரு பெண்களும் கடைபிடிப்பீங்கன்னு ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். ஜெய் ஸ்ரீராம். நான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர், செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.